வணக்கம். அபீஸ் ஹெல்த்தி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி. 2 மினிட்ஸில் வேர்க்கடலை சட்னி எப்படி ரெடி ஆகுன்னா, இந்த வேர்க்கடலை, உப்பு, புளி இவ்வளோதான், இதுக்கு காரத்துக்கு மிளகாய் அவ்வளோதான் இதோட வேர்க்கடலை சட்னிக்கு ப்ராசஸிங்க்கு தேவையானது. இந்த வேர்க்கடலையை வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை வச்சு அரைக்க போகிறோம். 2 மினிட்ஸ் சட்னி பார்க்கலாம். வேர்க்கடலை இப்போ வறுத்தாச்சு. வேர்க்கடலையை தோலோட அரைச்சோம்னா நமக்கு வந்து சட்னி உடம்புக்கு ஹெல்த்து. இதில் பூண்டு, சிலர் பூண்டு, புளி, அந்த பூண்டு, வெங்காயம் அந்த மாதிரியெல்லாம் சேர்ப்பாங்க. அது சேர்த்தாங்கன்னா வந்து வேர்க்கடலையோட டேஸ்ட்டு மறைஞ்சிரும், வேர்க்கடலையோட ஹெல்த்தும் போயிடுங்கனாலும் நான் வெறும் வேர்க்கடலை தான் வச்சு அரைக்க போகிறேன். பார்க்கலாம். ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி நிமிடத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இது யார் வேணாலும் செய்யலாம். வேர்க்கடலையை வறுத்து வச்சுட்டா இன்னும் நொடியில் கூட செய்யலாம். செஞ்சு பாருங்கள். வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் வேர்க்கடலையில் மிளகாய், உப்பு, புளி அவ்வளோதான் இதோட ப்ராசஸிங்கு. ஈஸியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.